நீங்க முதல்ல என்ன செய்யணும், உங்கள்ட்ட வீட்டில் இருக்கக்கூடிய பாடப்புத்தகத்தை, ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தை எடுத்து இனிய சாரலின் எழில் என்ற அந்த பாடப்பகுதி நீங்க கவிதை பகுதி நீங்க என்ன செய்யணும், கையெழுத்து வச்சுக்கணும். நான் இப்போ உங்களுக்காக இந்த கவிதையை நான் முதலில் நான் வாசிக்கிறேன், என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசிக்கிறேன். வாசிப்பவளவ பாருங்க பாப்போம். நான் வாசிக்கிறேன், எங்களோட சேர்ந்து நீங்களும் வாசிக்கவும். குயில் கூவிக்கொண்டிருக்கும், குயில் கூவிக்கொண்டிருக்கும், கோலம் மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும், கோலம் மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும், வாசமுடைய நற்காற்றும் குளிர்ந்திருக்கும், வாசமுடைய நற்காற்றும் குளிர்ந்திருக்கும், கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுக்கள் உண்டு, கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுக்கள் உண்டு, கனிமரங்கள் மிக உண்டு, கனிமரங்கள் மிக உண்டு, பூக்கள் மனம் கவரும், பூக்கள் மனம் கவரும், பூக்கள் தோறும் சென்று தேன் ஈக்கள் இருந்தபடி, பூக்கள் தோறும் சென்று தேன் ஈக்கள் இருந்தபடி இன்னிசை பாடி கழிக்கும், பூக்கள் தோறும் சென்று தேன் ஈக்கள் இருந்தபடி இன்னிசை பாடி கழிக்கும், வேட்டுவ பெண்கள் விளையாட போவதுண்டு, காட்டு மரங்களும் காதல் மரம் செய்வதுண்டு, வேட்டுவ பெண்கள் விளையாட போவதுண்டு, காட்டு மரங்களும் காதல் மரம் செய்வதுண்டு. நானே முதல்ல இருந்து எழுதுகிறேன், ஒரு தடவை கூட வாசிக்கிறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் நல்ல சத்தமா நீங்க என்ன செய்யணும், வாசிக்கணும். குயில் கூவிக்கொண்டிருக்கும், குயில் கூவிக்கொண்டிருக்கும், கோலம் மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும், கோலம் மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும், கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுக்கள் உண்டு, கனிமரங்கள் மிக உண்டு, கனிமரங்கள் மிக உண்டு, பூக்கள் மனம் கவரும், பூக்கள் மனம் கவரும், பூக்கள் தோறும் சென்று தேன் ஈக்கள் இருந்தபடி இன்னிசை பாடி கிடைக்கும், இன்னிசை பாடி கிடைக்கும், வேட்டுவ பெண்கள் விளையாட போவதுண்டு, காட்டு மரவர்களும் காதல் மனம் செய்வதுண்டு, காட்டு மரவர்களும் காதல் மனம் செய்வதுண்டு. பாட்டு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பாட்டு நமக்கு மிக அருமையான ஒரு கவிதை. கவிதைய கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் எதை பற்றி கூறியிருக்கிறார், எதை பற்றி கூறியிருக்கிறார் சொல்ல முடியுமா உங்களால, எதை பற்றி கூறியிருக்கிறார், எதை பற்றி கூறியிருக்கிறார், இயற்கை பற்றி கூறியிருக்கிறார். இயற்கை எவ்வாறு அழகானது, இயற்கையை எப்படி நாம் பார்க்கிறோம், இயற்கை சிறப்பு வாய்ந்தது என்ற காரியத்தை மிக அழகாக இன்று இந்த கவிதை வாயிலாக நமக்கு எடுத்துக் கூறுகிறார். என்ன சொல்லியிருக்கிறார், சில காரியத்தை மட்டும் சொல்றதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். நீர் ஊற்றுக்கள் எப்படி இருக்கு சொல்லியிருக்கிறாரு, நீர் ஊற்றுகள் எப்படி இருக்கு, கண்ணாடி போல இருக்கு, கண்ணாடி எப்படி இருக்கும், ரொம்ப தெளிவா இருக்கும், அதுல நம்ம முகம் பார்த்தா நம்ம முகம் தெரியும், அந்த அளவுக்கு நீர் ஊற்றுக்கள் இயற்கையாக அழகாக இருக்கின்றது. அதே போல காற்று எப்படி இருக்கா, காற்று வீசும் போது மிகவும் வாசமுடையதாக, வாசமுடைய காற்றுல வாசம் இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கணும், காற்றுல வாசம் இருக்க வேண்டும் என்றால் என்ன இருக்கணும், எப்படி இருக்கணும், அங்கு பூக்கள் எப்படி இருக்கணும், பூக்கள் வளர்ந்திருக்கணும், அங்கு வேற என்ன செய்யக்கூடாது, ஒரு சுற்றுச்சூழல் மாசு இல்லாமல் இருந்தால் என்ன செய்யும், அந்த காற்றில் வாசம் கிடைக்கும். அப்படி அடிக்கக்கூடிய அந்த காற்றில் வாசத்தில் என்ன இருக்கு, நல்ல குளிர்ச்சி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அதே போல பூக்கள் நல்ல பூத்து குலுங்குகின்றன, அந்த பூத்து குலுங்கக்கூடிய பூக்களை தேடிப்பதற்காக தேனீக்கள் நல்ல டான்ஸ் ஆடி இசை நடனமாடிக்கொண்டு அங்கு செல்வதாக, சென்று தேடிப்பதாக எழுந்திருக்கிறார். அதே போல் அந்த அழகான தோட்டத்தில், அழகான இயற்கையில் பெண்கள் அங்கிருக்கக்கூடிய வேட்டுவ குல பெண்கள் இருக்கிறாங்க, போய் விளையாடுவதற்கு போறாங்க, விளையாடுக்கு போகக்கூடிய பெண்களை அங்கு வரக்கூடிய ஆண்கள் ஆடவர்கள் மறவர்கள் எழுதுகிறாங்க, காதல் திருமணம் செய்வதாக மிக அழகாக இயற்கையை வரைந்து எழுதியிருக்கிறார். அப்ப நம்ம பாட்டை நல்லா படித்தாச்சு, பாட்டை மிக அழகாக நம்ம எழுதிட்டோம், வாசிப்பதற்கு நாம் படித்து விட்டோம். நாம இப்ப செய்ய போறது இந்த பாட்டுக்கு புதிய ஒரு மெட்டா வைத்து நாம என்ன செய்ய போறோம், பாட போறோம். நீங்க ஆரம்ப பாடசாலையில் நிறைய பாட்டு படிச்சிருக்கீங்க, நிறைய பாட்டு இருக்கு, நல்ல சந்தோஷமாக ஆடி பாடி நிறைய பாட்டு நீங்க எடுத்திருப்பீங்க, படிச்சிருக்கீங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், இந்த இனிய சாரலின் எழில் அப்படிங்கக்கூடிய இந்த பாட்டை தான் நம்ம என்ன செய்ய போறோம்,
என்ன செய்ய போறோம், நம்ம மெட்டா வைத்து பாட போறோம். நானு ஒரு மெட்டா வைத்து நான் பாடுறேன், நீங்க என்ன செய்யணும், என் கூட சேர்ந்து நீங்களும் என்ன செய்யணும், இந்த பாடலை ராகமாக மெட்டா வைத்து நீங்க பாடணும். பாட தயாரா இருக்கீங்களா? தரீங்களா? சரி, நம்ம என்ன செய்ய போறோம், புதிதாக மெட்ட மெத்து பாடுவதற்காக போறோம். எல்லாரும் ரெடியா இருங்க, தயாரா இருக்க பாப்போம். சரி, பாடுமா? குயில் கூவிக்கொண்டிருக்கும், குயில் கூவிக்கொண்டிருக்கும், கோலமேகு மயில் ஆடிக்கொண்டிருக்கும், கோலமேகு மயில் ஆடிக்கொண்டிருக்கும், வாசமுடைய நட்காற்றும் குளிர்ந்திருக்கும், வாசமுடைய நட்காற்றும் குளிர்ந்திருக்கும், கண்ணாடி போங்க நீர் ஊற்றுக்கள் உண்டு, கண்ணாடி போங்க நீர் ஊற்றுக்கள் உண்டு, கனிமரங்கள் மிக உண்டு, கனிமரங்கள் மிக உண்டு, பூக்கள் மணந்தவரும், பூக்கள் மணந்தவரும், பூக்கள் தோறும் சென்று தேனீக்கள் இருந்தபடி இட்டிசை பாடி கழிக்கும், பூக்கள் மணந்தவரும், பூக்கள் தோறும் சென்று தேனீக்கள் இருந்தபடி இன்னிசை பாடி கழிக்கும். வேட்டுவ பெண்கள் விளையாட போவதுண்டு, வேட்டுவ பெண்கள் விளையாட போவதுண்டு, காட்டுமரவர்களும் காதல் மனம் செய்யும், காட்டுமரவர்கள் காதல் மனம் செய்வதுண்டு, காட்டுமரவர்கள் காதல் மனம் செய்வதுண்டு. இப்படி பாடம் முடிஞ்சிருக்கா உங்களுக்கு? புதிய ஒரு ராகத்துல நம்ம இணைஞ்சோம் பாடுறோம். என்று நிறைய ராகமாக பாடுவதற்கு உங்களால் முடியும், உங்களை கொண்டு முடியும். உங்களுக்கு நிறைய ராகங்கள் தெரியும், நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு தெரிந்த ராகங்கள்ல பாடுறோம். நம்முடைய ராஜா என்ற ஆசிரியர் பாடிய ஒரு பாடலின் பாடலை நீங்க என்ன செய்ய போறீங்க, இப்போ நீங்க கேட்க போறீங்க. கேட்பமானது கேட்டு அந்த ஆசிரியர் பாடக்கூடிய பாட்டோடு சேர்ந்து நீங்க என்ன செய்யணும், நீங்களும் பாடுவதற்கு தயாராக வேண்டும். குயில் கூவிக்கொண்டிருக்கும், கோலம் மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும், வாசமுடைய நற்காற்றும் குளிர்ந்திருக்கும், கண்ணாடி போன்ற நீருற்றுக்கள் உண்டு, கனிமரங்கள் மிக உண்டு, பூக்கள் மனம் கமழும், பூக்கள் தோறும் சென்று தேனீக்கள் இருந்தபடி இன்னிசை பாடி கழிக்கும், வேட்டுவ பெண்கள் விளையாட போவதுண்டு, காட்டு மரவர்களும் காதல் மனம் செய்வதுண்டு. ஒரு ராகத்தோடு பாடிய ஒரு பாட்டை நீங்க கேட்டீங்க, இப்போ வேறொரு ஆடியோ வழியாக நீங்க கேட்ட ஒரு வெட்டமைத்த ஒரு பாட்டையும் இனி நீங்க செய்ய வேண்டியது. இதே போல உங்களுக்கு நிறைய வெட்டமைத்து பாடுவதற்கான தெரிய உங்களுக்கு, அப்ப நீங்க செய்ய வேண்டியது இந்த பாடலை, இந்த பாட்டை, இந்த கவிதையை நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு தெரிந்த புதிய புதிய வெட்டமைத்து உங்க வகுப்பாசிரியருக்கு வாட்ஸ்அப்பில் பதிவு செய்து என்ன செய்யணும், நீங்க அனுப்பி கொடுக்கணும். அனுப்பி கொடுப்பீங்களா? நீங்க என்ன செய்யணும், உங்க ஆசிரியருக்கு நீங்க அனுப்பி கொடுக்கணும். நம்ம இப்போ இயற்கையை பற்றியுள்ள அழகான இந்த பாடலை நம்ம இணைந்தோம் ரசித்து ஒரு புதிய வெட்டம் எடுத்து பாடி பாடிக்கிறாங்க. அப்போ இந்த பாடல் மிக அழகாக இருப்பதற்காக கவிஞர் சில வர்ணனை சொற்களை இந்த பாடலில் பயன்படுத்தியிருக்கிறார். என்ன எப்படி எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தோம், ஒவ்வொரு காரியங்களை சொல்லும் போது அதை மிகைப்படுத்தி வர்ணித்து எழுதியிருக்கிறார். அப்போ கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுக்கள் உண்டு அப்படிங்கக்கூடிய சொல்லியிருக்கிறார். அதே போல இப்ப நம்ம பார்த்தோம்னா இந்த கவிதையில இதை சுவைபட எழுதுவதற்காக கவிஞர் ஒத்த ஓசையுடைய சொற்களை பயன்படுத்தியிருக்கிறார். ஒத்த ஓசையுடைய சொற்கள் என்ன, ஒரே ஓசையுடைய உச்சரிக்கும் போது ஒரே ஓசையுடைய சொற்களை இந்த பாடலில் பயன்படுத்துவேன். சொல்லுங்க பாப்போம், வாசிங்க பாப்போம், பாட்டு வாசிங்க. என்ன இருக்கு, குயில் மயில், நம்ம முதல் வரியில் இருக்கக்கூடிய குயில் மயில் ஒத்த ஓசை உடைய சொற்கள். வேற என்ன சொல்லுங்க பாப்போம், ஊற்றுக்கள் காற்று, ஊற்று காற்று, ஊற்று காற்று. வேற என்ன இருக்கு, சொல்லுங்க.
என்ன இருக்கு? ஈக்கள், பூக்கள் ஈக்கள். பிறகு இருக்கு போவதுண்டு செய்வதுண்டு, போவதுண்டு செய்வதுண்டு. அப்போ நம்ம இந்த பாடலில் ஆசிரியர் அறிஞ்சிருக்காரு நிறைய ஒத்தவசியுடைய சொற்களை பயன்படுத்தி இருக்கிறாரு. நீங்க சொல்றது குயில் மயில், குயில் மயில், காற்று ஊற்று, பூக்கள் ஈக்கள், போவதுண்டு செய்வதுண்டு. மிக அருமை. நம்ம எழுதிருவோம் இப்ப இந்த பாடல் இருக்கக்கூடிய ஒத்த ஓசையுடைய சொற்களை நீங்க சொல்லிட்டீங்க. இனி நீங்க செய்ய வேண்டியது, நீங்க இந்த பாடல் இருக்கக்கூடிய ஒத்த ஓசையுடைய சொற்களை நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய நோட் புக்ல எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு நீங்க என்ன செய்யணும், அனுப்பி கொடுக்கணும். அனுப்பி கொடுப்பீங்களா? இதே போல வேலை செய்யணும். நம்ம என்ன செய்யலாம், நீங்க உங்கள்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் எடுத்து அந்த பாடல்ல பாடல் வரிகள் இருக்கக்கூடிய ஒத்த ஓசையுடைய சொற்களையும் சேகரித்து அதையும் சேர்த்து எழுதி நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய ஆசிரியருக்கு இதை நீங்க அனுப்பி கொடுக்கணும். நம்ம இனிய சாரலி எழில் இந்த பாடலை நம்ம என்ன பார்த்தோம், நிறைய இயற்கை பெற்றுள்ள காரியங்கள் நம்ம படிச்சோம். அப்ப இயற்கை இயற்கை என்னன்னு பார்த்தோம், இயற்கையில நிறைய இருக்கும். ரொம்ப மிக முக்கியமாக இருக்கக்கூடியது எது சொல்லுவோம், இயற்கையில மிக முக்கியமான பங்கு வகிப்பது எதாக இருக்கும், என்னது மரங்கள். மரங்கள் மரங்கள் வந்து மிக முக்கிய பங்கு வகிப்பது இயற்கை, இயற்கை மிக முக்கிய பங்கு வகிப்பது மரங்கள் தான். அப்போ இந்த மரங்களுடைய பயன்கள், அதாவது மரங்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் எவை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? மரங்களில் மரங்களினால் நமக்கு மிக நிறைய நன்மைகள் இருக்கு, மிக நிறைய பயன்கள் இருக்கு. அந்த பயன்கள் எவை எல்லாம் அப்படின்னு சொல்லி நமக்கு பாக்குறதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், இப்ப சொல்லப்போம். நீங்க மரங்களால் இருக்கக்கூடிய பயன்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும், இப்ப சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். மலை மூலமாக மரங்கள் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும், மலை கிடைக்கும். என்ன கிடைக்கும், மலை கிடைக்கும். அப்படிதானே மலை கிடைக்கும். வேற என்ன, வேற என்ன சொல்லுங்க பாப்போம். நிலம் தருகிறது, மரங்கள் நிலம் தருகின்றது. வேற மரங்கள் நிலம் தருகிறது. வேற சொல்லுங்க பாப்போம். வீட்டுல கதவு, கதவு வீட்டுல கதவு ஜன்னல் இதெல்லாமே தான் நம்ம மரங்களை பயன்படுத்திக்கிறோம். வேற வீட்டுல வேற நல்லா இருக்கு, நீங்க வீட்டுல பாருங்க பாப்போம். உங்க வீட்டுல மரத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளால் கிடைத்திருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் இருக்கு, மரங்களால் செய்த மேஜை, நாற்காலி, கட்டில், அலமாரி போன்ற பலவிதமான வீட்டு உபயோக பொருட்கள் உங்கள்கிட்ட இருக்கு. சரி, வேற என்ன சொல்லுங்க பாப்போம். நம்முடைய பாடசாலையில் எதெல்லாம் இருக்கு சொல்லுவாங்க, பாடசாலையில் எதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சொல்லுவாங்க, மரங்களால் கிடைத்த நன்மை எல்லாம் சொல்ல முடியுமா உங்களால? பாடசாலையிலயும் நமக்கு இருக்குது, நம்ம இருந்து படிக்கிறதுக்கு மேஜை, நாற்காலி, கதவு, ஜன்னல் இதெல்லாம் இருக்குது, மரத்தால் செய்யலாம். சரி, அப்ப நம்ம வேற மரத்தினால நமக்கு மட்டும்தான் நன்மைகள் இருக்கா, வேற வேற உயிரினங்களுக்கும் வேற யாருக்குமே நன்மைகள் இல்லாம இருக்கா இல்லையா சொல்லுவோம். நமக்கு மட்டுமல்ல உலகில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மரம் வேணும். சின்ன உயிரினங்கள் கூட ஒரு உயிரினங்களுக்கு கூட மரத்தின் பயன் உண்டு. அது குறிப்பாக காடுகள்ல வந்து மரத்தின் நன்மை மிக கூடுதல். இப்போ காட்டுல பாத்துக்கிட்டோம்னா நமது உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு என்னது மரங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. சில உயிரினங்கள் அது தங்குவது மரத்தில் தான். அது இல்லாம நமக்கு என்ன கிடைக்கணும், மரங்களின் மூலமாக பலவிதமான காய்கறிகள் கிடைக்கும், நமக்கு உணவுப் பொருட்கள் கிடைக்கின்றது. அவ்வளவுதானா? மண்ணரிப்பை தடுப்பதற்கு உதவுகிறது, மண்ணரிப்பை தடுப்பதற்கு உதவுகின்றது. வேற நல்லா இருக்கோம், மண்ணரிப்பை தடுக்குது. அது இல்லாம நம்ம நன்றாக சுவாசிப்பதற்காக இயற்கையான காற்று கிடைப்பது எதனாலேயாகவும் மரங்களினால்தான். மரங்கள் மூலமாக நம்ம என்னது உயிர் வாழ்வதற்கு தேவையான காற்று கிடைக்கின்றது. சந்தன இந்த காற்றுகள் மூலமாக தான் நம்ம என்னது உயிர் வாழ்வதற்கு தேவையான அனைத்தும் கிடைக்கின்றது. வேற சொல்லுங்க போவோம். சின்ன சின்ன பூச்சிகள் கூட மரத்தில் கூடுகிறது. அதே மாதிரி நீங்க சொல்லுவது என்னது, நம்ம கேரளத்தை வாசனை திரவியங்களின் நாடு அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே? அப்போ அந்த வாசனை திரவியங்களின் நாடு என்று கூறும்போது வாசனை திரவியங்கள் கிடைப்பது எதன் மூலமா, இதெல்லாம் மரங்கள் தான். எனது பட்டை, கிராம்பு போன்ற பலவிதமான வாசனை திரவியங்கள் கிடைப்பது மரத்தில் தான். இவ்வாறு மரங்கள் இயற்கையில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது என்றால் அது மிக இல்லை. சரி, இப்ப நம்ம இப்படிப்பட்ட மரம் நமக்கு உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும்
மற்றும் பூமிக்கும் உலகத்திற்கும் மிக அதிகமான நன்மை தரக்கூடிய இந்த மரத்தை இப்போது நாம் எப்படி பாதுகாக்கணும் சொல்ல முடியுமாங்களால கட்ட பாதுகாக்கணுமா சரியாக பாதுகாக்கணுமா இல்ல நம்ம எழுதிடுறோம் பலவிதமான தேவைகளுக்காக மனிதனின் சுயநலத்திற்காக மரங்களை இன்று நாம் எழுதிட்டிருக்கிறோம் பல்வேறு தேவைகளுக்காக நாம் எழுதிருக்கோம் அடியோடு அழித்துக் கொண்டிருக்கிறோம் பல விதமான தேவைகளுக்காக அதாவது மனிதன் சுயநலத்துக்காக மட்டுமே நாம் எழுதியிருக்கோம் இவற்றை அழைத்துக் கொண்டிருக்கிறோம் சரி இப்போ மரத்தின் நன்மைகள் நீங்க சொன்னீங்க இனி இந்த மரங்களை நாம் வெட்டுவதால் மரங்களை நம்மை மனிதர்கள் வெட்டுவதால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்னெல்லாம் தீமைகள் உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல பாப்போம் என்னது மரங்களை வெட்டுவதால் மழை கிடைக்காது மழை கிடைக்காது மழை கிடைக்காது என்ன ஆகும் என்ன என்ன பஞ்சம் ஏற்படும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் சரி வேற என்ன மரங்களை வெட்டுவதால் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டால் விவசாயம் பாதிக்கப்படும் விவசாயம் பாதிக்கப்பட்டால் அவங்க என்ன இருக்கும் சாப்பிடுற உணவு கிடைப்பா உணவு கிடைக்காது என்னது வறுமை ஏற்படும் வறுமை ஏற்படும் அப்போ நமக்கு நிறைய மரங்களை வெட்டுவதால் நிறைய தீமைகள் உண்டு இதே போல உயிரினங்கள் உயிர் வாழ முடியாது மனிதர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது உயிர் பிராணவாயு கிடைப்பதற்கு கஷ்டமாக இருக்கும் சின்ன உயிர் உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான வசதிகளை கிடைப்பதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சரிதானே நீங்க சொன்ன மாதிரி மரங்களை வெட்டுவதால் பல தீமைகள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இந்த மரங்களை சின்ன உயிரினங்கள் முதல் மிக பெரிய உயிரினங்கள் வரை மனிதர்களும் இயற்கையும் பூமியும் மற்றும் உலகத்திலிருந்து எல்லாரும் மரங்கள் இல்லாத பலவிதமான துன்பங்களை அனுபவிக்க வேண்டி வரும் நாம அப்படிப்பட்ட மரங்களை வெட்டுவதை நாம் என்ன செய்ய வேண்டும் நிறுத்த வேண்டும் மரங்களை வெட்டுவதை நிறுத்துவது மட்டுமல்ல புதிய மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும் நட்டு வளர்ப்பது மட்டுமல்ல நடக்கூடிய மரங்களை பேணி பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நாம் அனைவருக்கும் உண்டு அதனால் இந்த இனிய சாலை எழில் என்ற இந்த பாடலில் நாம் பார்த்தது போல இயற்கை வளமுள்ள ஒரு பூமி நமக்கு வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் மரங்களை வெட்டுவதை நிறுத்த வேண்டும் மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும் மரங்களால் நாம் பெறக்கூடிய பயன்களை பார்த்தோம் அதுக்கப்புறம் மரங்களை வெட்டுவதால் ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றி பார்த்தோம் அப்ப நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய குறிப்பேட்டில் நோட் புக்ல நீங்க என்ன செய்ய வேண்டும் ஒரு அட்டவணைப்படுத்த வேண்டும் என்னது முதல்ல மரங்களினால் நமக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி எழுதணும் அடுத்து பக்கத்துல என்ன செய்யணும் மரங்களை வெட்டுவதால் ஏற்படக்கூடிய தீமைகள் எவையெல்லாம் என்று ஒரு அட்டவணைப்படுத்தி எழுதி உங்களுடைய வகுப்பாசிரியரிடம் நீங்க என்ன செய்யணும் வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் காண்பித்து கொடுக்க வேண்டும் சரிங்களா செய்ய நாம் அனைவரும் விரும்பக்கூடிய இயற்கையை பற்றி மிக அழகான இந்த இனிய சாரலின் எழில் என்ற இந்த கவிதையை எழுதியவர் பாவேந்தர் பாரதிதாசன் என்று நாம் முதலிலே பார்த்தோம் அப்போ இவர் அழகாக எழுதிய பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா தெரியும் அழகாக தெரியும் நம்ம பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி நாம் இன்று பார்ப்போம் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் 1891 ஆண்டு ஏப்ரல் 29 தேதி பிறந்தார் இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் என்பதாகும் இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் என்பதாகும் தந்தை பெயர் கனகசபை தாயார் பெயர் லக்குமி அம்மாள் என்பதாகும் இவர் அழகின் சிரிப்பு பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு போன்ற பிரபலமான பல நூல்களை எழுதியவர் தமிழ் எங்களுக்கு உயிர் என்று கூறிய கவிஞர் புரட்சி கவி என்றும் பாவேந்தர் என்றும் புனைப்பெயரால் அறியப்படுகிறார் இவர் பாரதியார் மீது இருந்த பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என்று மாற்றினார் தமிழ் கவிஞர்களில் மிகவும் பிரபலமானவரும் மிகவும் சிறந்த கவிஞராக இன்றளவும் மக்களால் போற்றப்படுகிறார் மனவரை நாம் இப்போது வகுப்பின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம் இன்று நாம் படித்த காரியங்களை சிறிது நினைவுபடுத்துகிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களையும் உங்களிடம் கூற
கூறுகிறேன். நாம் இன்றைய வகுப்பின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இன்று படித்த சில காரியங்களை நான் நினைவுபடுத்துகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது, இனிய சாரணன் எரில் என்ற பாடலை புதிய வெட்டமைத்து அதை பதிவு செய்து உங்கள் ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்க வேண்டும். ஒத்த ஓசையுடைய சொற்களை பற்றிய ஒரு தொகுப்பை ஆசிரியருக்கு காண்பிக்க வேண்டும். அதே போல் மரவிழா நாம் பெறக்கூடிய பயங்கள், மரங்களை வெட்டுவதால் ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றிய அட்டவணையை நிறைவு செய்ய வேண்டும். பாரதிதாசன் அவர்களை பற்றிய ஒரு ஆசிரியர் குறிப்பும் தயார் செய்ய வேண்டும். ஆசிரியர் குறிப்பும் தயார் செய்ய வேண்டும். மீண்டும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி.